ஏண்டி முத்து பச்சி, அம்பட்டு நேரம் சாமிக்கிட்டு என்னடி வேண்டிட்டு இருந்தா? நான் சொல்ல மாட்டேன் போ. நீ சொல்லல நான் மட்டும் எனக்கு தெரியாதாக்கும். மாசம் எப்ப வரும், மாலை எப்ப விழும்னு கேட்டுட்டு இருந்திருப்பாடி. நான் வாக்க பண்ணதான் எங்க அப்பா மடுகுப்பட்டிக்கும் மத்தளை குண்டுக்கும் மாப்பிள்ள தேடிட்டு இருக்காரு. உனக்கு என்ன மச்சான் இடுப்புல சொல்லுன மாதிரி சொந்தத்திலயே இருக்கான். நேத்து கூட சந்தையில இருந்து வரும்போது உன் மாமா மாமன் வீரனை பாத்தண்டி சும்மா பல்லவராயம்பட்டி ஜல்லிக்கட்டு கால மாதிரி தலுக்கு முழுக்கணும்.
திண்ணையில வந்து எகத்தாளமா உட்கார்ந்து இருக்கிறவா? மாரசாமி தேவரோட பேத்தி, கருப்புசாமி தேவரோட வம்சம். இந்த பாருடே சித்தம்மா, கண்ட சிரிக்கையெல்லாம் என் புருஷனை பத்தியும் என் வம்சத்தை பத்தியும் பேசினா அந்த வாய கிழிச்சு தாழம்ப முள்ளால தச்சு போடுவேன்னு சொல்லு. நான் ஒண்ணும் துணிய கிழிச்சு வரல, தைக்கிறதுக்கு ஊரெல்லாம் வம்பு கிழிக்கிற புள்ள வாய செய்ய. என் புள்ளைய பத்தி மட்டும் பேசினா அப்புறம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு நாரி நரம் குழஞ்சு போயிடும்னு சொல்லு. ஓம் புள்ள மட்டும் ஓம் மடியில பிறந்தா? எங்க ஆத்தான மானத்துல இருந்து குச்சவளா, அவளும் ஓம் புள்ள தானே. கிழவே, உன் பேத்தி விவகாரமா தான் பேசுறா, விளங்குது விளங்குது. மஞ்ச காணி நிலம் கேட்டு பக்தன் பொண்டாட்டி அனுப்பிச்சா, இப்ப பொண்ணே அனுப்பிச்சிருக்கான் போல இருக்கு. எனக்கு மஞ்ச காணி வேணாம், இஞ்சி காணி வேணாம். இந்த வீட்டுல எனக்கு பவுர் இருக்கு, உறுப்பு இருக்கு. ஏதேது இவ பேசுறத பார்த்தா திண்ணைய விட்டா எழுந்து போக மாட்டா போல இருக்கு. திண்ணை என்ன, வீட்டுக்குள்ளே போவேன், யாராச்சும் என்னன்னு கேக்கட்டுமே பாப்போம். அடியோ அத்தை, வீட்டுக்குள்ளே போயிட்டாளே? யாரு அவ? மாரிசாமி தேவர் பேத்தி, கருப்புசாமி தேவருடைய வம்சமுடி. இந்தா அவிச்சனல்ல இப்படி மாட்டுக்கொட்டையில போட்டு வச்சிருக்கே, மாடு திங்கறதுக்கா இல்ல மனுஷன் திங்கறதுக்கா? காய் போடுறது வேற எல்லாம் கிடையாது. ஏலா மாட்டாமைக்கு எட்டு பேத்த வச்சு வேலை வாங்கிட்டு இருக்கா கிழவி. அடி அம்மா, குத்துறதான் குத்துற, கொஞ்சம் சிறக்கி குத்து. ஆமா, சட்டிக்குள்ளதான மோர கிடையற, வாயில வெண்ண தரலது தொடச்சுக்க. வாக்கப்பட்டு ஒருத்தி வர வரைக்கும் இப்படிதான் வலுமெல்லாம கிடக்கும். அடிய ஊசி வடி பாசி வடி விருதுநகர் யானை வடி கேட்டுக்கடி ருக்கு, நான் பத்தரா கொண்டு கொக்குன்னு யாரடியாவோ? ஏன் வீட்டுக்குள்ள வந்து ஏன் வீட்டு பொம்பளை எல்லாம் அதிகாரம் பண்றாவோ? கொதிக்கிற குழம்பு சட்டியும் அதுக்குள்ள வேற கோழியும் கேளு, உறவு என்ன உறுத்தன்னு சொல்லு. நாளை பின்ன நான் குத்த வச்சுட்டா குடுத்த கட்டம் மாந்தா வரணும், அனுப்பி வையி. மத்தாளம் தொட்டுதான் மாமரத்து மயிலு, மச்சான தேடுதான் பூமரத்து குயிலு. அரைக்கிறேன்னு சொல்லி அரிசி அள்ளி மடியில கட்டிக்காத, கொலை அழிதுனா கொக்கு பறக்குமே. அடியாத்தே, இது என்ன இப்படி அதிகாரம் பண்ணிட்டு போறா? யாருடையவா? என்னத்தா அந்த செட்டி கடையில பொடி வாங்கி குடுத்துறியா? என்ன பெரியாத்தா, இப்பத்தே வயசுக்கு வந்தவ மாதிரி மரபு லகத்துல போட்டு உக்காந்துக்கு இருக்க? ஆமாடி, பொண்ணத்தான் விளக்கேத்தி வச்சு குடிச போட கூப்பிட்டாங்க. அடி போடி வெக்கம் கட்டவள. என்னத்தா? ஆமா, விளக்கேத்த போக வேண்டியவ இங்க உட்காந்துட்டு இருக்கியே, உன் பேத்தி வயசுக்கு வந்துட்டாளே போல. எவடி எவ எவ என் பேத்தி? முத்து பேச்சுவே, வயசுக்கு வந்து மூலையில உட்காந்துருக்கா. ஏன் உனக்கு தகவல் சொல்லல? எந்த சிறுக்கி மக வந்து என்கிட்ட தகவல் சொன்னவ? உன் மகன் தானே தாய் மாமாங்கிற மாதிரி குடிச கட்டணும். இது என்ன கூத்தா இருக்கு? ஆயிரம் தான் தண்டையா இருந்தாலும் அவங்க ஒரு வார்த்தை சொல்லி அனுப்பியிருக்க வேண்டாம். குடிச கட்டுற முறை வீரனுக்கு தானே சொந்தம், அத எப்படி சொல்லாம விடுவாங்க? நாள பின்ன கொலைப்பலி விழுந்துராது, சும்மா விட்டுருவானா வீரன்? கட்டவனே, உனக்கு போய் வீரன் பேர் வச்சேன் பாரு. என்ன என்ன பண்றதா? டேய், நீ கருப்புசாமி தேவர் வம்சம் டேய், உரிமைக்கார உருத்துக்கார, ஆயிரம் பகை இருந்தாலும் உரிமைய விட்டு கொடுத்துடுறதா? உன் மடியில உட்காந்து காது குத்துன பொண்ணு, மடியில உட்காந்து தாலி கட்ட வேண்டிய பொண்ணு, அவளுக்கு நீ கொடுத்த கட்டாம வேற எவன்டா கட்டுவான்? ஏ வீரண்ணா, வெந்த சோத்துக்கும் விதி வந்த சாவுக்கும் பிறந்தவே இல்லடா நீ. என்ன மட்டும் பஞ்சாயத்துல மதிச்சு ஒரு வார்த்தை பேச விட்டு பக்கத்து முத்து பேச்சு சொந்த மாட்டாடி இருக்க முடியுமா? என்ன பண்ணிருப்ப? பந்தயத்துல ஜெயிச்சவனுக்கு மூக்கையை தேவம் பண்ணத்தானே கேட்டாங்க. ஆமா, இங்கதான் நான் சொல்றேன், மூக்கையை தேவம் சம்சாரம் சபையில இருந்து முத்து பேச்சு மூக்கை எனக்கு பிறக்கணும்னு ஒரே வார்த்தை பிரச்சனை தீர்ந்துருக்குல்ல? எப்படி
சார். வணக்கம். நீங்க எட்டாம் கிளாஸ் இன்சார்ஜ் எடுத்துட்டீங்க, நமக்கு தொல்லை விட்டது, நமக்கு இந்த நாலாம் கிளாஸ் தான் தோத்துப்பட்டு வரோம். ஆமா, உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். வீரன் என்ற பையன் 30 நாளா கிளாஸ்க்கு வராம இருந்திருக்கான். அவன் ஆப்சென்ட் ஆயிட்டானா இல்ல லீவ் லெட்டர் கொடுக்கலையா? அப்படி ஒண்ணு இருக்கிறது அவனுக்கு தெரியாது சார். அப்ப அவன் பேர் அடிச்சிட வேண்டியதானே? அவன் நம்மள அடிப்பான் சார். அவன் அறிவாள்ல பென்சில் சிவர பையன் சார். பொல்லாத பையன் சார் அவன். டேய் பசங்களா, நான் இப்படி சொன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சொல்லிடாதீங்கடா, நான் வர்றேன். அஞ்சு ரூபாய்க்கு மூணு போட்டோம், அஞ்சு ரூபாய்க்கு மூணு போட்டோம். கருவாடு விக்கிற வந்தாலும் அஞ்சு ரூபாய்க்கு மூணு போட்டோம். கார்ல உள்ள வந்தாலும் அஞ்சு ரூபாய்க்கு மூணு போட்டோம், அஞ்சு ரூபாய்க்கு மூணு போட்டோம். கத்திரிக்காய் விக்கிற வந்தாலும் அஞ்சு ரூபாய்க்கு மூணு போட்டோம், அஞ்சு ரூபாய்க்கு மூணு போட்டோம். மாமன் பார்த்த உடனே அப்படியே மயங்கி போடணும். விடு கவலைய, தூக்கத்துல கூட ஓ மாம ஒன்ன நினைக்கணும், நீ என்ன நினைக்கணும் அப்படி எடுத்துறேன். சரி விடு, அவள என்ன அவள எவ்வளவு பேசிட்ட? தப்புதான், காசு முடிஞ்சு வச்சிருக்கல்ல. இருக்கு எங்க? இடுப்புலையா? சரி வா உள்ள வாங்க 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 வாங்க. என்னங்க இடுப்புல காசு இருக்கானு பாத்து? இருக்கு. இருக்கட்டும். அங்க என்ன? முகத்துல பவுடர் இருக்கானு பாத்து. பாப்பா பவுடர் பவுடர். என்னது சாணி மொழிகிற மாதிரி மொழி வச்சிருக்க? பவுடர் அழகா போடணும். போதும் போய் படம் எடு. இடுப்புல வச்சிருக்கல்ல. இருக்கட்டும் இருக்கட்டும். பாப்பா சரி சரி. நேரா பாவனி, கொஞ்சம் மேல தூக்கு, கொஞ்சம் தூக்கு, கொஞ்சம் தூக்கு. கழுத்துல என்ன பாசியா? இருக்கட்டும் இருக்கட்டும் இருக்கட்டும். இன்னும் கொஞ்சம் மேல தூக்கு. வீரன் கிட்ட இருந்து கடுதாசி வந்தது பிறகுதான் அந்த பொண்ணு முத்து பேச்சு முகத்திலையும் ஒச்சாய கலை முகத்திலையும் ஒரு கலையே வந்திருக்கு. எத்தனை நாளைக்கு எத்தனை நாளைக்குங்கிற எத்தனை உயிரோட ஓடிட்டாலும் மாட்டை பிடிச்சவனுக்கு தான் பொண்ணுங்கிற பந்தயம் உசுரோட இருக்குல்ல. அதனால இப்ப என்னையா பண்ணனுங்கிற? அப்படி கேளுங்க. வீரனை திரும்பறதுக்குள்ள மாட்டை பிடிச்சவனுக்கு வேற ஒரு பொண்ணை பிடிச்சி கல்யாணம் பண்ணிட்டவனா பிரச்சனை பழிச்சுட்டு தீர்த்துடுவில்ல? ஆனா எத்தனை வருஷமான முத்து பேச்சு தான் கட்டுவனு சவலம் போட்டிருக்கிறானப்பா. சவலத்தை முறியடிக்கிற? எப்படியா முறியடிப்ப? தாக்கிவாடாம்பட்டி ஊர் பஞ்சாயத்து முறை என்ன என்ன? எவன் ஒருத்தன் ஒரு பொண்ணை பிறந்த மெனியா பாக்குறானோ அவனுக்கு அவளை கட்டி வச்சிருவாங்க. அதானே? ஆமா. நான் என்ன சொல்றேன்? திட்டக்கூடாது அடிக்கக்கூடாது. சத்தியமா சும்மா சொல்லு. மாட்டு பிடிச்ச மச்சக்கால ஒரு பொண்ணை நிர்வாணமா பாக்குறதுக்கு நாம செட்டப் பண்ணணும். ஒரு பொண்ணை நிர்வாணமா பாக்குறதுக்கு நாங்க பாவம் மூக்காத்தேவன் போய் இல்லையோட ஒரு வருஷம் ஆச்சு போல் இருக்கு. பாவி மனுஷன் உசுரோட இருக்கும் போது இவளை கொஞ்சம் நெஞ்ச பாராபடுத்தினா. அதுதான் கட்டில கொண்டாட்டிங்கிறது. வாக்கப்பட்டு சுகப்படாட்டாலும் செத்தவரை வந்து நினைச்சு அழுகிறாள். கட்னாதான் புருஷனா? தொட்டா கூட புருஷன் தான். பொண்டாட்டிக்கு இருக்கிற அக்கற வப்பாட்டிக்கு இல்லன்னு வாய்க்கு வந்தபடி பேசாதீங்க. தப்புதான் மாமுசு தப்புதான். ஒரு சின்ன வாடை காத்து வீசினால நீட்டிக்கிட்டு இருக்கிற மீச சுருங்கிடும். இவங்களை பத்தி தெரியாதாக்கும். அவ அழுதுட்டு போயிட்டா, நீயும் போயிட்டு சீக்கிரம் அழுதுட்டு வா. உங்க கூட வீட்டுக்கு போனோம். இல்லாட்டி மலைசாமி தேவர் கோச்சுக்கோ.
என்ன விட்டு போய் இங்கயா வந்து படுத்திருக்க? வாயில நீ படுத்தா பட்டுடல் நோகுமுன்னு யாச ராசா பருத்திய பரப்பி வச்ச பழமாதான் படுக்க. பழைய மச்சான் ராஜசேரு சமாதியம் பக்கத்துல தான் இருக்கு, அதுக்கு கொஞ்சம் சேர்த்து அழுதுக்கோ. அவர் தானே உனக்கு மொத்த மொத கொலுசு வாங்கி கொடுத்தாருன்னு சொல்ல வந்தா சும்மா திம்பிக்கிறியா? சேருவோம் மாமா.